கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவனுக்கு நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட வாழ்ந்திடுங்கள் என்ற தலைப்பிலே கூட ஒரு சில காரியங்களை கூட நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்திருக்களாய் கூட இருக்க வேண்டும், நாம் அதை வாழ்களாய் கூட இருக்க வேண்டும். முதலாவதாய் கூட நாம் தேவனை சார்ந்து வாழ்களாய் கூட இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து வாழ்ந்திருக்களாய் கூட நாம் இருக்க வேண்டும். ரெண்டு நாளாகமும் 13:18 நாம் இப்படியே பார்க்கிறோம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இதில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் இடையே ஒரு போர் ஏற்படுகிறது. அந்த போரிலே கூட யூதா புத்திரர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மேற்கொண்டு அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக கூட இருக்கிறார்கள். எப்படியே கூட ஜெயம் கொண்டிருக்கிறார்கள் நம்ம இதில் பார்க்கிறோம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யூதா புத்திரர்கள் தங்கள் முற்பிதாக்களின் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் மேற்கொண்டார்கள். 2:13 இப்படியே பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தொடினார்கள், தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இது நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே யூதா புத்திரர்களை கையில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் யூதா புத்திரர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாக சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்து நடக்கலாகும் அவரை சார்ந்து வாழ்களாய் கூட இருந்தார்கள். அவரை சார்ந்து அவரை பற்று கொண்டு வாழ்கிறதுனால் யூதா புத்திரர் கையிலே இஸ்ரவேல் புத்திரர்களே தேவன் ஒப்பு கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்களாய் கூட இருக்க வேண்டும், கர்த்தனை சார்ந்து நாம் வாழ்ந்திருக்காய் கூட இருக்க வேண்டும். ஒரு சில பிரச்சனைகள் கூட நமக்கு எதிரே வரும்போது கூட அநேக நேரத்தில் நம் தேவனை நம்பாமலும் அவரை சார்ந்து கொண்ட இருக்கல இல்லாமலும் அவரை பற்றி கொண்டு இல்லாமலும் கூட நாம் இருக்கிறோம். எதிராக வருகிற சூழ்நிலை கண்டு நாம் மற்றவர்களிடத்தில் கூட உதவி கேட்கலாய் கூட இருக்கிறோம், மற்றவர்களை சார்ந்து கூட நாம் வாழ்களாய் கூட இருக்கிறோம். சங்கீதம் 118:8 நாம் இப்படியே கூட பார்க்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பதே நலன். இதை நாம் பார்க்கிறோம், மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பதே நலம். நாம் அநேக நேரத்தில் கூட நமக்கு எதிராக வருகிற போராட்டத்தை நாம் எதிர்கொள்ள முடியாமல் கூட நாம் தேவனை சார்ந்து வாழாமல் கூட இருக்கிறோம். தேவனை சார்ந்து வாழாமல் கூட நாம் மனிதர்களை சார்ந்தும் மனிதர்களை நம்பியும் அவர்களிடத்தில் உதவி கேட்டும் நாம் வாழ்களை கூட இருக்கிறோம். நம் ஏசாயா 2:22 நம் இப்படியே கூட பார்ப்போமாகின், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இது பார்க்கிறோம், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இதில் பார்க்கிறோம், அவன் எம்மாத்திரம், எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அது கர்த்தத்தாமே மனுஷனை உண்டாக்கினார். அநேக நேரத்திலே கூட நம் மனிதர்களிடத்தில் கூட நம்முடைய பிரச்சனைகளை சொல்களாக கூட இருக்கிறோம், நம்முடைய கவலைகளை சொல்களாக கூட இருக்கிறோம். எதிராக வருகிற போராட்டத்தை அவர்கள் தங்களை விடுவிப்பார்கள் என்று கூட அநேக மனுஷன் நம்புகிறார்கள், மனிதனை எடுத்து சார்ந்திருக்கிறார்கள். நாம் மனிதர்களை சார்ந்து இல்லாமல் கூட தேவனை பட்டு கொண்டே கூட இருக்க வேண்டும். முன்பு பார்த்தோம், யூதா புத்திரர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேற்கொண்டால், ஏனென்றால் அவர்கள் பிதாக்களாக தேவனாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவரை ஜெயிக்க வைத்தார், அவர் ஜெயம் கொடுத்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஜெயம் வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்களை கூட இருக்க வேண்டும். சூழ்நிலை எதிரே நமக்கு வந்து வரும்போது கூட நாம் தேவனை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்களை கூட நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக கூட நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்களாய் கூட இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இரண்டாவதாய் கூட தேவனுடைய கிருபை சார்ந்து நாம் வாழ்ந்துள்ளக்காய் கூட இருக்க வேண்டும், தேவனை கிருபை சார்ந்து நாம் வாழ்களாய் கூட இருக்க வேண்டும். சங்கீதம் 6:4 இப்படியே பார்க்கிறோம், திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். இது நாம் பார்க்கிறோம், சங்கீத கண்ணங்க தாவீது சொல்கிறார், திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும்,
உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். தாவீது தேவனுடைய கிருபை சார்ந்து வாழ்களாய் கூட அவர் இருந்தார். தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ்களாய் கூட அவர் இருந்தார். தேவனுடைய கிருபையை தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் நினைவு கூர்ந்து, தேவன் அளித்த கிருபையை அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜீவிக்கிறவராய் கூட இருந்தார். சங்கீதம் 63:3 நாம் இப்படியே பார்க்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். தாவீதுடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபையை அவர் முன்வைக்கிறார கூட இருக்கிறார். தேவனுடைய கிருபையை அவர் உயர்த்துறாய் கூட இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை மகா உன்னதமானது என்று தாவீது உணர்ந்தவராய் கூட அவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் கிருபையை அளிக்கிற தேவன். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் கூட அவர் இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை தேடி வந்தார். அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சித்து அவர் அளிக்கின்ற கிருபையினாலே நாம் இந்த பூலோகத்தில் ஜீவிக்கிறவராய் கூட இருக்கிறோம். அவர் அளித்த கிருபையினாலே அநேக தாளந்துகளையும் அநேக வரங்களையும் கர்த்தர் தாமே தம்முடைய மகத்தான கிருபையின் மூலம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் விசேஷித்த தாளந்துகளை அவர் தந்தவனாய் கூட இருக்கிறார். அவர் தருகிற தேவனாய் கூட அவர் இருக்கிறார். இரண்டாவதாய் கூட நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்களாய் கூட இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் தேவன் அளிக்கும் கிருபையை நாம் நினைக்காமல் அவருடைய கிருபையை நாம் அசட்டை பணிகளாய் கூட இருக்கிறோம், உதாசீனப்படுத்தலாய் கூட இருக்கிறோம். நம்முடைய முயற்சினாலோ ஏதேனும் ஒரு காரியத்தில் நாம் ஜெயித்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தில் நாம் சாதித்தாலும் தான் என்ற பெரும் புகழ் கூட நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நம்மால் அது முடிந்ததல்ல, நம்மை படைத்த தேவன் தரும் கிருபையினாலே எல்லாவித காரியங்களிலும் அவர் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனாய் கூட இருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் இப்பொழுது நாம் ஜீவனோடு கூட இருப்போம் வகையில் அது தேவன் நமக்கு கொடுக்கும் கிருபையை கூட இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் தேவன் அளிக்கும் கிருபையை நாம் சார்ந்திருக்காமல் நம்முடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய ஞானத்தையும் பயன்படுத்தி நாம் வாழ்களாய் கூட இருக்கிறோம். அநேக நேரத்தில் இது போன்ற தவறுகள் நமக்குள்ளாக இருக்கிறது. என்னால் இந்த காரியம் வேண்டது, என்னால் இந்த காரியம் முடிந்தது என்று நம்முடைய பராக்கிரமத்தை கூட நாம் மேன்மை பாராட்டுவதை கூட இருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் அளிக்கும் கிருபையினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபையினாலே நமக்கு அவர் ஜெயம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேன்மைப்படுத்தி நம்மை அவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இரண்டாவதாய் கூட நாம் தேவனுடைய கிருபை சார்ந்து வாழ்ந்திருக்கலாய் கூட இருக்க வேண்டும். மூன்றாவதாய் கூட நாம் தேவனுடைய நீதியை பின்பற்றி வாழ்ந்திருக்கலாய் கூட இருக்க வேண்டும். ஆதியாகமம் 18:19 இப்படியாக பார்க்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இதில் பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் பின்பற்றும்படியாக கூட ஒரு ஆலோசனையை அவர் சொல்கிறார். நாம் தேவனுடைய நீதியை பின்பற்றி வாழ்ந்தலாய் கூட இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை பின்பற்றி அவரை தொழுது கொண்டு அவருடைய நீதியை அவருடைய நியாயத்தையும் நாம் அனுதினம் தியானித்து அனுதினம் அனுசரித்து அவருடைய வாழ்க்கையில் நாம் நடக்கலாய் கூட இருக்க வேண்டும். எசேக்கியேல் 18:26 இப்படியே பார்க்கிறோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். இதில் பார்க்கிறோம், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வேனாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். ஒரு துன்மார்க்கன் தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டு தேவனை சார்ந்தும் அவருடைய கிருபையை சார்ந்தும் அவர் அளிக்கும் நீதியையும் சார்ந்து அவன் வாழ்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அதுபோல மூன்றாவதை கூட நாம் தேவனுடைய நீதியை பின்பற்றி வாழ்களை கூட இருக்க வேண்டும். அவர் அளிக்கின்ற நீதியையும் அனுதினம் நாம் தியானித்து அதன்படி நாம் நடக்கலாய் கூட இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 நாம் இப்படியே பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் கூட இந்த உலகிற தின காலையில் கூட நாம் நினைத்து அவைகள் நினைவு கூர்ந்து நாம் வாழ்களை கூட இருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் தேவனுடைய நீதியை பின்பற்றாமல் கூட இருக்கிறோம். இனியும் கூட நாம் அப்படியே கூட இராமல்
தேவனுடைய நீதியை பின்பற்றி அவரை சார்ந்திருப்போமாக நமக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தத்தாம் சந்தித்து நம்மை வழிநடத்தி செல்கிற தேவனை கூட அவர் இருப்பார். இப்பொழுது நாம் மூன்று காரியங்களை பார்த்தோம். முதலாவது, நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். தேவனை பற்று கொண்டு வாழ்களை கூட நாம் இருக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழ்வோமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை தருகிற தேவனை கூட இருப்பார். இரண்டாவதாக கூட, நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்களை கூட இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்முடைய முயற்சிகளாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ கூட ஒரு சில காரியங்களை ஜெயம் கொள்கை கூட இருக்கும். ஆனால் நம்முடைய முயற்சிகளால் அல்ல, கர்த்தத்தரும் கிருபையினாலே அவைகளை நாம் மேற்கொண்டு ஜெயம் கொள்கை கூட இருக்கும். இரண்டாவதாக கூட, நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்களை கூட இருக்க வேண்டும். அவருடைய கிருபையை உணர்ந்து அதன்படி நாம் நடக்கலாய் கூட இருக்க வேண்டும். மூன்றாவதாய் கூட, நாம் தேவனுடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் பின்பற்றி வாழ்ந்திருக்க வேண்டும். அவைகளை எப்படி நாம் செய்வோம் மகள் தேவனாலே நாம் பிழைக்கப்படுவோம். இப்பொழுதும் கூட இந்த நேரத்தில் கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் தாமே கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பன உண்மை சார்ந்து வாழ்ந்திருக்கலாய் கூட இருக்குவோம். கர்த்தாவே, நீர் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் கிருபை சார்ந்து வாழ்ந்திருக்கலாகவும் அப்பா கர்த்தாவே, நீர் தரும் தகப்பன உம்முடைய நீதியையும் உம்முடைய நியாயத்தையும் பின்பற்றி வாழ்ந்திருக்க அத்தகைய உணர்வையும் அத்தகைய எண்ணத்தையும் தகப்பன நீர் தம்மை எங்களுக்கு தந்து நடத்துங்க. நாங்கள் உண்மையே சார்ந்து உண்மையை பற்றி கொண்டு வாழ கர்த்தங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் தந்த ஜீவிய நாட்கள் தகப்பன உமக்காக நாங்கள் வாழ்ந்திருக்க நீர் தம்மை கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் உபயோகிக்கிறோம். எங்களை உணர்வுடனாக்கும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.